வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். கோழிக்கு மாரடைப்பதை உங்கள் கூட்டத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள். பிரபாகரனுக்கு மாயிகா மத்திய செயலவை உறுப்பினர் எஸ் சிவசுப்பிரமணியம் பதிலடி. இந்நாட்டு இந்தியர்களின் தேவைகளையும் உரிமைகளையும் பற்றி பேச உங்களுக்கு போன்ற கைகூலிகள் தேவையில்லை. கோழிக்கு மாரடைப்பதை உங்கள் கூட்டத்துக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்று பிரபாகரனுக்கு மாயிகா மத்திய செயலவை உறுப்பினர் எஸ் சிவசுப்பிரமணியம் பதிலடி கொடுத்துள்ளார். பிரபாகரன் என்ற பெயரை வைத்திருந்தால் மட்டும் போதாது, தமிழர்களின் உரிமையை அறிந்து அதற்கு போராட தெரிய வேண்டும். பெயருக்கும் பொறுப்புக்கும் சமுதாய உணர்வுக்கும் சம்பந்தமில்லாத உங்களை போன்றோர் மாயிகா தலைவர்களை பற்றி பேச தகுதியில்லை என்று தேசிய தலைவரின் கோரிக்கையை அச்சுறுத்தல் என்று வர்ணித்திருந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரனுக்கு சிவசுப்பிரமணியம் அறிவுறுத்தினார். அன்பு தம்பி, நீங்கள் எதிர்கட்சி அல்ல. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ஆளுங்கட்சியின் முக்கிய உறுப்பினர் நம்மினத்தின் தற்போதைய நிலை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? தனது இனத்தின் தேவை என்ன என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா? உங்களது உரிமை போராட்ட நாடகங்கள் பதவிக்காக மட்டுமே என்பதை தெளிவாக உணர்த்திவிட்டீர்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான். பிரதமர் அவர்களிடம் இந்தியர்களின் நலன் குறித்து கோரிக்கையை முன்வைப்பதற்கு முன்பதாக உங்களை போன்ற எட்டப்பண்களை எடுத்திருக்க வேண்டும். இளம் தலைவர் வளரட்டும் என விட்டதன் பாவம் என்று நீங்கள் புல்லுருவியாய் வளர்ந்து விட்டீர்கள். உங்களது உண்மை நிறம் விழுத்துவிட்டது. தற்போதைய உங்கள் இந்தியர் தலைமைத்துவ கூட்டம் இந்தியர்களுக்காக எதுவும் செய்யவில்லை. மலேசிய இந்தியர்களின் உண்மை நிலவரத்தை பிரதமருக்கு எடுத்து சொல்ல உங்களுக்கு தெம்பும் இல்லை, தைரியமும் இல்லை, உதவ மனமும் இல்லை. ஆனால் மாயிகா மலேசிய இந்தியர்களின் தாய் கட்சி எங்களுக்கு பதவி இல்லை, உங்களைப் போல மத்திய அரசாங்கத்தில் பொறுப்பும் இல்லை. ஆனால் இனமான உணர்வை உங்களைப் போல விட்டுக் கொடுக்க முடியாது. எங்களுக்கும் எங்கள் சமுதாயம் முக்கியம். உங்களைப் போல நம்பி வந்தவர்களை மாயிகா நடு ஆற்றில் விட்டுவிடாது. அதோடு உங்களுக்கு திறனும் அனுபவமும் இல்லாத காரணத்தால் மக்கள் இன்னமும் மாயிகாவை நாடி உதவி கேட்கிறார்கள், வழிகாட்ட சொல்கிறார்கள். உங்களது பொறுப்பற்ற தன்மையை பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது. இந்த நிலைதான் பிரதமருக்கு ஆபத்தை விளைவிக்குமே தவிர மாயிகா மாநாட்டில் இந்தியர்களின் தேவையை உறக்க பேசியதால் அல்ல என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். மாயிகா தலைவர்களை பொறுப்பிலிருந்த போது நாங்கள் சரியில்லை, மாற்றம் தேவை என கூவிய கூச்சலிட்டு மக்களை குழப்பி ஓட்டு பெற்றீர்கள். ஆனால் பதவிக்கு வந்த பின்பு முதலுக்கே மோசமாயிருக்கிறது. உங்களை போன்றவர்களால் பிரதமருக்கு அசிங்கம். உங்களை மக்கள் நமது பிரதமர் அவர்களின் பிரதிநிதியாக பார்க்கும் பட்சத்தில் உங்களது இதுபோன்ற பொறுப்பற்ற அறிக்கை பிரதமருக்கு பாதகமாக அமையும். ஒரு சிலருக்கு ஜாடரா அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் இந்திய மக்களை பகடைக்காய் ஆக்காதீர்கள். நீங்கள் பேசியிருப்பது மலேசிய இந்தியர்களின் தேவைகளை கேலி செய்வதாக உள்ளது. மலேசிய இந்திய சமுதாயத்தின் தேவைகளை பிரதமரிடம் முன்வைப்பதில் என்ன தவறு? டத்தோ ஸ்ரீ அன்பார் அனைத்து இணைந்துக்கும் தலைவர், இந்நாட்டின் தலைவர். குறைகளை அவரிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வது? மக்கள் உங்களிடம் முன்வைத்த கோரிக்கைகளில் ஒன்றை கூட செய்ய திறன் இல்லாத நிலையில் மாயிகா தலைவர்களை சாடுவது சரியில்லை. உங்களது அந்த அவசர அறிக்கை பிற இன தலைவர்கள் இந்திய மக்கள் மீது இன்னும் வெறுப்பு கொள்ள வைக்கும். உங்களை போல் பதவிக்காக போலி கூப்பாடு போட எங்களுக்கு அவசியமில்லை. உண்மையை மட்டுமே உறுக்க சொல்கிறோம். நாம் எதிரிகள் அல்ல. மாயிகாவோடு சேர்ந்து இந்தியர்களின் தேவையை பூர்த்தி செய்ய கொஞ்சம் கருணை காட்டுங்கள். இனக்கலவரத்தை தூண்டாதீர்கள் என்று பிரபாகரனுக்கு சிவசுப்பிரமணியம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.